よ。げ。待たせちまったな。Hey guys, welcome to Animemaniac. In the video, we have the King Vegeta, the Prince Vegeta, the Ultra Ego Vegeta. Unna nariya pugalva, yana na Vegeta fan illaya. Let's get into the video. ஆல்ரைட், கோகோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க் எடுத்த உடனேயே நிறைய பேர் வெஜிட்டாவும் எப்போ அல்ட்ரா இன்ஸ்டிங்க் எடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வெஜிட்டாவை டீப்பா கவனிச்சவங்களுக்கு வெஜிட்டா கண்டிப்பா அல்ட்ரா இன்ஸ்டிங்க் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெஜிட்டாவோட எய்ம் கோகுவை சர்பாஸ் பண்றது தானோ தவிர அப்படியே கோகுவை காப்பி பண்றது கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அது வெஜிட்டாவோட ஸ்டைல் இல்ல. வீஸோட ட்ரைனிங் அப்ப பாத்திருப்பீங்க, கோகுவை விட வெஜிட்டாவை ஒரு ஸ்டெப் எப்பயுமே பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கிறது உன்னோட ஓவர் திங்கிங் தான் அப்படின்னு வீஸ் சொன்னதை பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கோகு. கோகுவோட வீக்னஸ் ஓவர் கான்பிடன்ஸும் எப்பயுமே ஃபோக்கஸ்டா இல்லாம இருக்கிறது தான் அப்படின்னு வீஸ் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா மேலோட்டமா பார்க்கும்போது இதுதான் அவனுங்களோட கேரக்டரே, அதையே ஒரு பிரச்சனைன்னு வீஸ் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல, அந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு அளவுக்கு மேல இருக்கிறது தப்புன்றது தான் வீஸ் சொல்ல வர்றது. அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இதை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் இருந்து கூட பார்க்கலாம். அதை கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா வீஸ் சொல்ல வர்றது வெஜிட்டாவை கோகு மாதிரியும் கோகுவை வெஜிட்டா மாதிரியும் இருக்க சொல்லியிருப்பான். என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு சொல்லி போனை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்குள்ளே உடைக்க தான் போறீங்க, இதை கேட்டுட்டு உடைங்களேன். கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ன்றது சீரியஸ் அண்ட் காமா ஃபைட் பண்ற ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிற வெஜிட்டாவை பாக்குற மாதிரி இருக்கும். அதாவது வெஜிட்டா கோகுவோட பாடியை ப்ரொசஸ் பண்ற மாதிரி. அண்ட் அப்கோர்ஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ன்றது எதையுமே திங்க் பண்ணாம ஃபோக்கஸ்டா இருக்கிறதால பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகிறது தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது அப்படியே விஷ் சொன்ன மாதிரி கோகுவோட ஓவர் கான்பிடன்ஸையும் எப்பயுமே ஃபோக்கஸ்டா இல்லாம இருக்கிறதையும் ஓவர் கம் பண்ணதை குறிக்குது. கோகு வெஜிட்டா மாதிரி இருக்கிறதால அப்படியே வெஜிட்டா கிட்ட வந்தீங்கன்னா திங்க் பண்றது ஓகே, ஆனா ஒரு பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஓவர் திங்க் பண்றது அவனோட பிரச்சனை. சோ இவன் கோகு கிட்ட இருக்கிற ஒரு ஹாபிட்டை எடுத்துக்கிட்டா அதை ஓவர் கம் பண்ணலாம். அதுதான் அல்ட்ரா ஈகோ. இந்த அல்ட்ரா ஈகோல ரொம்ப ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாம அவன் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்க அவனோட ஈகோவை டோட்டலா ரிலீஸ் பண்றது மூலமா கோகு எப்படி ஓவர் கான்பிடன்ஸா ஓவர் திங்கிங் பண்ணாம இருப்பானோ, ஓவர் திங்கிங்லாம் இல்ல நம்ம கோகு முதல்ல யோசிக்கவே மாட்டான் அது வேற, அந்த மாதிரி இவன் மாறிடுவான். ஏன்னா வெஜிட்டா கிட்ட ஆல்ரெடி அல்ட்ரா இன்ஸ்டிங்கான மைண்ட் இருக்கு. அதாவது நான் அல்ட்ரா இன்ஸ்டிங்க் பவரை சொல்லல, மைண்டை சொல்றேன். உன்ன சொல்ல போனா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ன்றதே ஒரு பவர்ன்றதை விட ரொம்ப ரொம்ப ஓவர் ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் தான் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்னு கூட சொல்லலாம். சோ அல்ட்ரா இன்ஸ்டிங்க் அளவுக்கு இல்லனாலும் ஃபோக்கஸ்டான மைண்ட்ன்றது ஆல்ரெடி வெஜிட்டா கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான். சோ இந்த அல்ட்ரா ஈகோன்றது வெஜிட்டா அவனோட ஈகோவை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லாம ஃபுல்லா பேட்டிலேயே விரும்புற இருக்கிற மொத்த வெறியையும் பேட்டிலே இறக்குற ஒரு ராம்பேஜிங் ஃபைட்டர் ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த அல்ட்ரா ஈகோ. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேட்டில் பீஸ்ட் அதே மாதிரி
மாதிரி தான் வெஜிட்டாவும் ஓவர் கம் பண்ணியிருப்பான். ஆனா அவனோட ஓன் ஸ்டைல்ல ஒரு விதத்துல இது விஷ் சொன்னதுக்கே ஆப்போசிட்டான வேல ஓவர் கம் பண்ணதுன்னு கூட வச்சுக்கலாம். சோ இதுதான் வெஜிட்டாவோட அல்ட்ரா ஈகோ அண்ட் கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டும் உள்ள வித்தியாசம். ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. அண்ட் என்ன பொறுத்தவரை அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட விட அல்ட்ரா ஈகோ தான் வெஜிட்டாவுக்கு ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு பவர். ஆல் ரைட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அனிமேனியாக்கில் இருக்க எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், யூ வில் என்ஜாய். அண்ட் இதே மாதிரி ஒரு ஆல்சமான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம்.